ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே துபாயில் தமிழ் எஃப்எம் கில்லி எஃப்எம் நடத்தின விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்ட மேளா அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் இன்ஸ்டாவில் பார்த்தேன், சரி பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ரெசிபி அனுப்பியிருந்தேன். 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து கால் வந்தது கில்லி எஃப்எம்லேருந்து, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க ஃபைனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எப்படின்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபைனல்ஸு, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வந்து பிளேட்டிங் பண்ணி ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ட்ரெடிஷ்னல் கொழுக்கட்டை எல்லாமே பண்ணணும், ப்ளஸ் வந்து டேஸ்ட் வைஸ் நம்மளோட பெட்டராக இருக்கணும், இதுதான் என்னோட மைண்டில் இருந்தது. ஸோ வீட்டிலேயே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீட்லேயே மாவெலாம் இடித்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போனப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா பயங்கர க்ரௌடு, ஜட்ஜஸ்ஸு, செஃப்பு, ஆர்ஜிஸு அப்படின்னு பயங்கரமாக அங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. ஸோ ஒரு அப்போ போக ஜாலியாகிடுச்சு. பிளேட்டிங் பண்ண சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க, கடகடன்னு பிளேட்டிங் பண்ணிட்டேன். நான் வாழலையில் வந்து கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், அப்புறம் பூர்ண கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். எங்கள் ஊர் சைடு வந்து செவ்வாப்பிள்ளை இருக்க முடுவாங்க, அந்த கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். அது வந்து ஸ்ப்ரெட்லன்ற கான்செப்டில், நெஸ்ட்டு, குருவி, அதோட முட்டை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து வாழலையில் வச்சு பிளேட்டிங் பண்ணியிருந்தேன். மற்றவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க, லைட்டிங்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, விளக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, நிறையா சைன் போர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, கலர் கலராக இருந்தது கொழுக்கட்டைலாம், ரொம்ப பார்க்கவே இன்னோவேட்டிவாக நல்லா இருந்தது. ஜட்ஜஸ் வந்து செஃப் வந்து என்கிட்ட வந்து க்வெஸ்சன்லாம் கேட்டாங்க, என்னோட கொழுக்கட்டையோட ரெசிபி, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன போட்டிங்க, எப்படி பண்ணிங்க எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்தது, ஏன்னா என்கிட்ட இவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாமே கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி எல்லாரோடையும் டேஸ்ட் பண்ணாங்க. ஃபைனல்ஸில் வந்து ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு இருந்தாங்க, லாஸ்ட்டாக வந்து வின்னர் அண்ட் ரன்னர் கூப்பிட்றேன், ஃபஸ்ட்டு வின்னர் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வின்னர் சொல்லி என் நேம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கவுண்ட் டவுன்லாம் சொல்லி கால் பண்ணாங்க, எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தா எல்லாருமே ஜட்ஜஸ்ஸு, அங்கே உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய கொழுக்கட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. என்னோடய இலையில் ஒரு கொழுக்கட்டை கூட இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ப்ரைஸை விட அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணது. டைம் இங்கே துபாயில் வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.